ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். பணம் இல்லாமல் பணம், இந்த தொடர் வீடியோ பதிவு டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. நிறைய இதை பற்றின கருத்துக்கள்லாம் பரிமாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம் இல்லாமல் பணம், அதாவது பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோ தொடரில் இன்றைக்கி 7வது எபிசோட். இந்த 7வது எபிசோடில் ஒரு சின்ன ஒரு மந்திர எண் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த மந்திர எண் கொடுக்குறதுக்கு முதல்ல, இந்த மாதிரி இந்த பணம் சேமிப்பு முதலீடு நிதி இது தொடர்பான விஷயங்கள் எப்படி முதல்ல எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, மறுபடியும் இந்த தூள் படத்தில் விக்ரம் சொன்ன மாதிரி, அப்போ நான் மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ட்ரெயினில் தான் ஸ்கூலுக்கு போவேன். ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போய் இறங்கி அந்த திருச்சியில் கல்லுக்குழி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இறங்கி ஒரு ஸ்கூல், ராமகிருஷ்ணா போர்டு மிடில் ஸ்கூல், அங்கே போய் படிக்கணும். அங்கே படிக்க போகும்போது நடந்தே தான் போயிட்டுருப்போம். நடந்தே போகும்போது அங்கே ஒரு பெட்டிக்கடை இருக்கும், பாய் கடைன்னு பேர். அந்த பாய் கடையில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தா, நான் அந்த முட்டை வியாபாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முட்டையெல்லாம் பாய்கிட்ட கொடுத்துட்டு அது வியாபாரம் பண்ணிகிட்ருப்பேன். எங்கே மூணாம் கிளாஸ் படிக்கும்போது சச்ச லாங் டைம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அப்படி பண்ணுற போது அந்த பாய் கடையில் அந்த அட்டை ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க, சேமிப்பு சிறு சேமிப்பு அட்டைன்னு பேர். ரோஸ் கலரில் மஞ்சள் கலரில் சிறு சேமிப்பு அட்டைன்னு தொங்க போட்டிருப்பாங்க. இல்லை வந்து சின்ன சின்னதாக ஒரு 100 கட்டங்கள் இருக்கும், சின்ன சின்னதாக 100 கட்டங்கள் இருக்கும். அந்த 100 கட்டங்களில் என்னென்னா, 5 பைசா வந்து கொடுக்கணும். 5 பைசா கொடுத்தோம்னா பாய் என்ன செய்வார்னா, பாய் சின்னதாக அப்படி இருப்பார், அவர் பெட்டிக்கடையில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போய் 5 பைசா கொடுத்தோம்னா அந்த அட்டையை வாங்கிட்டு அதில் வந்து ஒரு இன்ட்டு மார்க், இந்த பஸ் பாஸ் போகிற மாதிரி ஒரு இன்ட்டு மார்க் போட்டு கொடுப்பார். அப்போ 5 பைசா வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட அது ஒரு பேமெண்ட் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேமெண்ட் பேங்க் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு பேமெண்ட் பேங்க். அந்த காலத்தில் வந்து ஒரு முறைசாரா சேமிப்பு அவர்கிட்ட கொடுத்துட்றோம். 5 பைசா அவர் வாங்கி அவர் வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்குவார். அப்போ எப்பெல்லாம் முடியுதோ அந்த மாதிரி 5 பைசாவை கொடுத்துட்ருப்பேன். அது 5 பைசா எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, அப்போல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 3 பைசா 1 பைசாலாம் இருந்த காலம். அது 1 பைசா அருமையான பைசா. அந்த 1 பைசா 2 பைசா 3 பைசாவில் இருந்த காலம். அப்போ வந்து 2 பைசா கொடுப்பாங்க. 2 பைசாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம், நல்ல ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் 2 பைசாக்கு. அப்போ அந்த 5 பைசா சேர்ந்தவொடனே அவர்கிட்ட கொடுத்தோம்னா இன்னொரு இன்ட்டு மார்க் போட்டு கொடுத்துட்டே இருப்பார். இதே மாதிரி 100 கட்டங்களை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யணும். 100 கட்டங்கள் பூர்த்தி செஞ்சால் என்ன ஆகும்னா, 100 × 5 பைசா 5 ரூபாய் ஆகுது. அந்த 5 ரூபாய் என்ன செய்வார்னா, அந்த 5 ரூபாய்க்கு அவர் அந்த சிறு சேமிப்பை மெயின்டைன் பண்ணதுக்காக சர்வீஸ் சார்ஜ் சொல்லி ஒரு 50 பைசா எடுத்துக்குவார். ஆனால் எவ்வளோ பெரிய கொடுமையான கட்டணம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் போட்டு பார்த்து எவ்வளோ ஆகும். அந்த 50 பைசா எடுத்து 4 ரூபா 50 பைசா நமக்கு திருப்பி தருவார். அது உடனே கொடுத்துருவார். அதில் வந்து தவறு ஏற்படவே இல்லை. அது பாய் ரொம்ப நேர்மையாக இருப்பார், கொடுத்துருவார். அந்த 4 ரூபா 50 பைசா வாங்கிட்டோம்னா அது ஏதோ ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் கிடைச்ச மாதிரி, கோடிக்கணக்கான ரூபாய் கிடைச்ச மாதிரி பயங்கர அப்படியே முதுகில் அப்படியே வந்து அந்த இந்த படத்தில் அஜித் படத்தில் வர ஆர்யாவுக்கு ரக்கம் அடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அப்போ உட்காந்து ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்க போய்ட்டே நம்ம அந்த பென்ஸ்காரை வாங்கிடும்டா பேச ஆரம்பிப்போம். இப்போ கடைசத்தில் உட்காந்துக்கிட்டு பென்ஸ்காரை வாங்கிடும்டா, பென்ஸ்காரை வாங்கிட்டு நம்ம இது காவேரி பாலத்தில் ஓட்டணும், கல்லணைக்கு போகணும், முக்கம்புக்கு போகணும் அப்படின்னு பிளான், திருச்சியில் அப்படிலாம் பிளான் போடுவோம். அப்போ ஆரம்பித்தது அந்த சிறு சேமிப்பு முதலீடு அதை பற்றின ஒரு ஆர்வம். அதே போல் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு மந்திர எண் தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மந்திர எண்ணை வந்து ஒரு சைக்காலஜி, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான். நம்ம வந்து பணம் சம்பாதிப்பதற்கு எல்லாமே வந்து சில விஷயங்கள் சைக்காலஜிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணி, சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி, சில விஷயங்கள் வந்து எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணி, சில விஷயங்கள் ட்ரமாட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். எதுக்கும் ஸ்டாண்டர்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்படி பண்ணோம்னா இந்த முயற்சியில் தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100% இருக்குது. அப்போ இதில் இந்த சைக்காலஜிக்கலாக நான் வந்து ஒரு மந்திர எண்ணை தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மந்திர எண்ணை புரிஞ்சுக்க முன்னாடி குறியீடுகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த குறியீடுகள் இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அதை சொல்லுவோம், குறியீடுகள்னு சொல்லுவேன். குறியீடுகள் இப்போ வந்து நிறைய நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பா. ரஞ்சித் படத்தை போய் பார்த்தோம்னா அதில் சில குறியீடுகள் இருக்குது. வெற்றிமாறன் படத்தை பார்த்து அதில் சில குறியீடுகள் இருக்குது. தனுஷோட ஆக்டிங்கில் சில குறியீடுகள் இருக்குது. இப்போ அதிபன் ஆதரை வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணார்ல, இப்போ வந்து இப்போ கூட ப்ரைஸ் வாங்கினார், ஆனந்தே உடனில் ப்ரைஸ் வாங்கினார் இல்லையா, அந்த 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அந்த இயக்குனர், அவர் படத்தை போய் பார்த்து அதில் சில குறியீடுகள் இருக்குது.
இருக்குது, அவங்க மதுமிதா மேடம் ஒரு படம் எடுத்தாங்க, அவங்க படத்தை பார்த்தா அந்த குறியீடுகள் இருக்குது, அந்த குறியீடுகள்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. அந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கும் குறியீடுகள் இருக்கான்னு கேட்டால், நிச்சயமாக பணம் சம்பாதிப்பதற்கும் குறியீடுகள் இருக்குது. அது என்ன குறியீடுகள், அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்லாம் வந்து மெல்ல 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 இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். இது ஒரு நீளமான வீடியோ தொடர். இது இந்த வீடியோ தொடரின் முடிவில் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆவீங்க, அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ தொடரை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்பி வெளியே போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயோ போகிறீங்க, இல்லை வெளியூருக்கு, இல்லை ஒரு சின்னதாக லோக்கலாக ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேஸ்க்காக போகிறீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறதா கூட வச்சுக்கோமே, ஒரு ஹாலிடே சமயத்தில் ஒரு ஈவினிங் சமயத்தில் ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங்னு கூட வச்சுக்கோமே, ஒரு பொருளை போய் ஒரு டிவியோ ஒரு வாஷிங் மிஷினோ ஏதாவது ஒரு ஹோம் அப்ளைன்ஸோ அல்ல ஒரு மொபைல் ஃபோனை போய் நீங்கள் வாங்குறதுக்காக ஒரு முன்னோட்டமாக போய் விலையை மட்டும் விசாரிச்சு வரலாம், பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ, இங்கே நல்லாயிருக்கு ஆன்லைன் நல்லாயிருக்குன்னு செலக்ட் பண்ணி அப்படின்ற மனநிலையோடு நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க. அப்படி ஷாப்பிங் போகும்போது பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லாமல் போய் பாருங்கள், உங்களால் தைரியமாக பார்கெயின் பண்ண முடியாது. மொபைல் ஹேண்ட்செட்டை போய் நீங்கள் எடுக்கும்போது கை நடுங்கும், இதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு உங்கள் மனசு வந்து அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை போட்டு நிற்கும். இல்லை இன்னொரு நாள் நீங்கள் போகும்போது வந்து ஒரு குறைவான அமௌண்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்னாகன்னு பார்த்தீங்கன்னா லேசாக அந்த மிடில் கிளாஸ் புத்திங்கிறது வந்து வரும். உங்களை அறியாமல் நீங்கள் ஹை எண்டு மொபைல் போய் பார்த்து அதை எடுத்து பார்க்க மாட்டீங்க, இருக்கிறதிலே வந்து சராசரியான லோ எண்டு மொபைல் என்ன இருக்கோ அதை எடுத்தால் நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது ஒரு பட்ஜெட் மொபைல் இருக்கும் அதை எடுத்தோ நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அந்த மொபைல் ஷோரூம் உள்ளே போகும்போதே அங்கே இருக்க சேல்ஸ்மேன் அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களை கண்ணாலே பார்த்துருவார், நீங்கள் என்ன ஷர்ட் போட்டு வரீங்க, ஷர்ட்டை எப்படி மடித்து விட்ருக்கீங்க, அயன் பண்ணியிருக்கிறீங்களா, அந்த ஷர்ட்டோட காஸ்ட் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி ஜீன்ஸ் போட்டிருக்கிறீங்க, லோக்கலாக பிராண்டடாக, என்ன மாதிரி செப்பலாக ஷூ போட்டிருக்கீங்க, உங்கள் நடந்து வரும் உங்களுடைய நடை எப்படி இருக்குது, உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, ஃபேஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய தலையை எப்படி வாரியிருக்கிறீங்க, அதை பார்த்துட்டு இவர் இந்த பட்ஜெட்டுக்கான ஆள் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா பல பேர் நிறைய பார்த்துருப்பாங்க இல்லையா, அப்படி முடிவு பண்ணி அப்போ நீங்கள் குறைவான பணம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக ஒரு சேல்ஸ்மேன் பேசக்கூடிய கெப்பாசிட்டி வராது. நீங்கள் என்ன தான் நீங்கள் தைரியமாக பேச நினைச்சாலும் அது வரவே வராது. அந்த மிடில் கிளாஸ் புத்தி தான் மறுபடியும் வந்து உங்களை கொண்டு போய் ஒரு பட்ஜெட்டில் கொண்டு விடும். அதே மாதிரி உங்கள் கையில் வந்து பணம் குறைவாக இருக்குது, பாக்கெட்டில் பணம் குறைவாக இருக்குது, வீட்டில் பணம் குறைவாக இருக்குது, உங்கள் ட்ராயரில் பணம் குறைவாக இருக்குது, உங்கள் பேங்க்கில் பணம் குறைவாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் பணம் குறைவாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஸ்கேர்சிட்டியான ஒரு லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப 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 அந்த பட்ஜெட் லைஃப்பில் தான் உங்களை வந்து ஃபெச் பண்ணி வைப்பீங்க. ஒரு அபண்டன்ட்டான லைஃப்பில் உங்களை வந்து கொண்டு போய் நிலைநிறுத்த உங்களால் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது, என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணாலும் முடியாது, ஒரு நூற்றுக்கணக்கான இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கை வாங்கி திரும்ப 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 படித்தாலும் முடியாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட பற்றாக்குறை நிஜமாகவே இருந்தால், உங்ககிட்ட பணப்பற்றாக்குறை நிஜமாகவே இருந்தால், ஸ்கேர்சிட்டி உங்கள் மைண்டில் இருந்தால் உங்களால் வந்து ஒரு அபண்டன்ட்டான லைஃப்பை பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழவோ அதை நோக்கி பயணப்படவோ முடியாது. அப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லாமலே பணம் அப்படின்னு தான் இந்த வீடியோ தொடர் ஆரம்பித்தோம். அப்போ பணம் இல்லாமலே பணம் சம்பாதிப்பது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அப்போ பணம் இல்லாமலே இந்த ஸ்கேர்சிட்டியை மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த பற்றாக்குறையை மேலாண்மை செய்ய முடியுமா, இதை நாம் ஜெயிக்க முடியுமா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் புத்தி அப்படிங்கிறத அதை கழுத்தை பிடிச்சி திருகி அதை மாற்றி ஒரு பணக்கார புத்தியை ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை அது ஒரு வழின்றது மட்டும் இல்லாமல் அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு குறுக்கு வழி. அந்த குறுக்கு வழியை எப்படி செய்கிறதுங்கிறத நீண்டகால பெரிய ஆராய்ச்சி அப்படின்லாம் கிடையாது. பெரிய ஒரு லேபெல்லாம் போட்டு உட்காந்து இதை வந்து ஃபார்முலாலாம் போட்டு எழுதிட்டு பெர்மிடேஷன் காம்பினேஷன் அப்படின்லாம் போட்டு அப்படிலாம் கண்டுபிடிக்கல. ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு அனுபவத்தில் கண்டுபிடிச்சது தான் இதை நான் பயன்படுத்திகிட்டே வரேன். எனக்கு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன, அது என்ன, அது சைக்காலஜிக்கலாக நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி மேலாண்மை பண்ணுறது, அந்த மந்திர எண் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ரெடியாக இருங்க. அந்த சைக்காலஜிக்கல் முயற்சியில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மந்திர
எண், ஒரு தந்திர எண். அது என்ன இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட இவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமா, இவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமா, இவ்வளவுனால இது நமக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்து அப்போவே நிறைய சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ இந்த எபிசோடில் நீங்கள் இதை கற்றுக்க போகிறீங்க. இதை சின்ன இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். அப்படி ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தது அப்படின்னா, ஹைப்போத்தட்டிக்கலாக ஒரு கற்பனையை கூட இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு பழைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அந்த நண்பர் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் என்ன செய்வார்னா, காலையில் கிளம்பி அவர் பத்திரிகை ஆஃபீஸில் வந்து எடிட்டராக வேலை பார்த்தார். அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு காலையில் கிளம்பி போகும்போது அவர் ஒரு பர்ஸ் வச்சுருப்பார். அந்த பர்ஸில் வந்து ஒரு முழுமையாக வந்து பணத்தை எடுத்து வச்சுக்குவாராம். ஒரு புது, அதாவது சுத்தமான நோட்டு, எல்லா வகையான டினாமினேஷனில் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்திரமாக வச்சுக்குவார். அதை செலவு பண்ண மாட்டார். அதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் போய் உட்காந்த உடனே எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆஃபீஸில் இருந்த படங்களில் இருந்த படங்களை பார்த்து ஹாய் 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 ஹலோன்னு சாமியை பார்த்து சொல்லுவாங்களே, அதெல்லாம் செய்ய மாட்டாரா. பர்ஸை திறந்து பார்த்துட்டு ரூபாய் நோட்டில் இருக்கான்னு எடுத்து திரும்ப அதேமாதிரி அடுக்கி வச்சுருவாராம். திரும்ப சாயந்தரம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி அப்போ ஸ்கூட்டரில் போயிட்டுருப்பார் அந்த காலகட்டத்தில் அவர். அப்போ என்ன செய்வார், சாயந்தரம் கிளம்பி அப்படி எடுத்து எல்லா நோட்டை எடுத்து திரும்ப அடுக்கி பர்ஸில் வச்சுக்குவார், பாக்கெட்டில் வச்சுக்குவார், போயிட்டு வந்துடுவார். தினமும் ஒரு பழக்கமாகவே இதை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஃபாரின் ஜேர்னலில் வந்து படித்தேங்க, இது வந்து நல்லா இருக்குது, இது நான் எப்போவுமே வந்து ரூபாய் நோட்டை வந்து புத்தம் புது நோட்டை வந்து பேங்க்கில் போய் எங்கள் பேங்க்கில் போய் எனக்கு வந்து ஏதாவது நோட்டு இந்த டினாமினேஷன் நோட்டு வந்து புது நோட்டு வந்துச்சுன்னா அந்த புது நோட்டை வாங்கி வச்சுக்குவேன், திரும்ப அவர் இன்னொரு சீரீஸில் புது நோட்டு வந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு அந்த இன்னொரு புது நோட்டை வாங்கி வச்சுக்குவேன் அப்படின்னு செஞ்சுட்டே அப்படின்னு எனக்கு சொன்னார். அப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். அது நல்லா இருந்தது. அது அதை வந்து அது அப்படியே பண்ணாமல் வேறு விதமாக மாற்றலாமே நான் யோசித்து பார்த்ததில் தான் இந்த மந்திர எண் நான் கண்டுபிடிச்சேன். இந்த மந்திர எண்ணை வந்து வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இந்த மந்திர எண் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்களும் அதை கற்றுக்கங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருந்தால், இப்போவே உங்கள்கிட்ட பணம் வீட்லேயோ கையிலையோ இல்லை பையிலையோ பர்ஸ்லையோ இல்லை பீரோவில் இருந்தால் உடனே ஓடி போய் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது இந்த வீடியோ பார்த்த பிறகு எடுத்து வைங்க. என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா, முதலில் நீங்கள் எடுக்க வேண்டியது 2000 ரூபாய் நோட்டு. அந்த ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஜவு மிட்டாய் கலரில் நோட்டு இருக்கும் இல்லையா, அந்த நோட்டை எடுத்து ஃபஸ்ட்டு டேபிளில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டியது, அதுக்கு குறைவான உள்ள டினாமினேஷனில் என்ன கிடைக்குன்னு பார்த்தா, 1000 நோட்டு இப்போ புழக்கத்தில் கிடையாது. அப்போ 500 நோட்டு, அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காந்தி தாத்தா சிரிப்பார் ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே பயமாக இருக்கு, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் அடிக்கடி பயமாக இருக்கும் அந்த நோட்டை எடுக்கும்போது. அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்தீங்களா. அடுத்தது அப்படி சந்தனம் பூசின மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கலரில் ஒரு நோட்டு இருக்கும், மஞ்சளாக அதை ஆரஞ்சாக இல்லை ஏதாவது ஒரு மைல்டான கலரானு தெரியல, சட்டன் எடுத்து பார்த்தாலே இது வந்து இதுவும் ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தான் பயத்தை ஏற்படுத்தும். இந்த 200 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னமும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை இழக்காத அந்த கம்பீரமான 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டெலாம் இப்போ பார்த்தோம்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் 100 ரூபாய் நோட்டுன்னா அது வந்து பெரிய ஒரு 1000 ரூபாய் நோட்டு மாதிரி இருக்குது. இப்போ 100 ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்து இப்படி மாற்றினோம்னா நிமிஷமாக பட்டாம்பூச்சியுமே பறந்து போயிடுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூபாய் கூட இல்லை, 10 பைசா மாதிரி தான் இருக்குது 100 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது இப்போ இல்லைங்களா. 100 ரூபாய்க்கு எதுவுமே வாங்க முடியாது. இப்போ சினிமா தியேட்டரில் கூட டிக்கெட் வாங்க 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், 100 ரூபாய் நோட்டுக்கு அப்புறம் சின்னதாக ஒன்று வந்து பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ப்ளூ க்ரீனில் சின்னதாக பழசு பிங்க்கில் இருக்கும், இப்போ ப்ளூ சின்னதாக ஒரு நோட்டு இருக்குல்ல, 50 ரூபாய் நோட்டு. அந்த 50 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்களா, அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சின்னதாக ப்ரௌன் கலரில் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, அது என்ன என்னென்னே பார்த்தாலே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு நோட்டு இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் நோட்டு. சாரி, அதுக்கு முதல்ல வந்து சிவப்பு கலரை கூடிய அந்த 20 ரூபாய் நோட்டு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிவப்பு கலர் நோட்டை இருக்கு, 20 ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இந்த சிவப்பு கலரில் இருக்கிறதுனாலயே அந்த 20 ரூபாய் நோட்டை வந்து நான் தனியாக எடுத்து சேர்த்துக்கிட்டே வருவேன். அதுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கில் ஒரு காரணம் இருக்குது, அந்த எபிசோடில் சொல்ல முடியாது, அதுக்கு வேறு ரீசனு. 100 நாள் வந்து அது சான்ஸ் கிடைச்சா ஏன் நான் சிவப்பு கலரில் கூட 20 ரூபாய் நோட்டை எடுத்து சேமிச்சுக்கிட்டே வரேன். அப்படி சேமிச்சு வைப்பதால் அதில் என்ன லாபம் நமக்கு கிடைக்குது, என்ன பயன் கிடைக்குது, எப்படி அது பணத்தை வந்து அபரிதம் பெருக்கி தருங்கிறது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த எபிசோடில் சொன்னோம்னா முரண்பாடாக இருக்கும், அது இப்போ வேண்டாம். ரைட்டு, 20 ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது சொன்ன இந்த 10 ரூபாய் நோட்டு அதை எடுத்து வச்சுக்கிறீங்க, அதை எடுத்து வச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் அந்த 5 ரூபாய் நோட்டு அது சின்னதாக இருக்குங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நோட்டு அல்லது 5 ரூபாய் காயின், ஏதாவது விச் எவர் இஸ் பாசிபிள், ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, காயினோ இல்லை நோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சாச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது அந்த 2 ரூபாய் நோட்டு. 2 ரூபாய் நோட்டு
அதை எடு சாரி நோட்டு தான் வரது இல்லை, ரெண்டு நோட்டு கிடையாது இல்லை, இப்போ வரமாட்டேங்குது இல்லை. அது மேலே 2 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்களா? 2 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்க, அப்புறம் 1 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1 ரூபாய் காயின் வந்து இப்போல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. அப்படியே ரொம்ப ஒருவேளை பணமே டயட்டில் இருக்கோ நம்ம தெரில, 1 ரூபாய் காயின் ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. அது வந்து 1 ரூபாய் தானா, 50 பைசாவா, இல்லை பழைய காலனாவான்னு தெரியல. அந்த 1 ரூபாய் காயினையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சாச்சா, இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, எல்லா தொகையும் கூட்டுங்க. 2000 அந்த இதில் பாண்டியராஜன் படத்தில் வரும்ல, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, 1000, 2000, 4000, 8000 பிம்பிளிக்கு பிளாக்கின்னு வரும்ல, அந்த மாதிரி கூட்டுங்க. 2000, 500, 200, 50, 20, 10, 5, 2, 1 எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய கூட்டுத்தொகை 2888 வரும். 2, 8, 8, 8, 2, 3, 8 2888 வரும். இப்போ என்ன இதை செய்ய, இந்த இப்படி மந்த இந்த எமோஷனலாக சைக்காலஜியில் எப்படி செய்ய போகிறோன்னா, எப்பெல்லாம் நீங்கள் வெளியே கிளம்புறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய மணி பர்ஸை, புது மணி பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மணி பர்ஸில் நீங்கள் ஒரு புது 2000, புது 500, புது 100, புது புது 2000, புது 200, புது 100, புது 50, புது 20, புது 10, புது 5, புது 2, புது 1, புது 2, புது 1 எல்லாம் கிடைக்காது. அந்த காயின் வந்து பல சத்தம் வருது. கிடைச்சா உங்கள் லக் வாங்கி வச்சுங்க. இது எல்லாத்தையும் வந்து அதில் பர்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு, நான் அந்த ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் சொன்னேன் இல்லையா, பத்திரிக்கை எடிட்டர், அவர் சொன்ன மாதிரி இது செலவு பண்ணாமல் பத்திரமாக நீங்கள் வச்சுக்கணும். எப்போல்லாம் நீங்கள் வந்து லெஷராக இருக்கிறீங்களோ, தனியாக உட்காந்துருக்கீங்களோ, அப்போல்லாம் அதை எடுத்து அப்படி திறந்து அப்படியே பார்க்குறீங்க. அதான் அந்த சைக்கோ மாதிரி, அன்புள்ள பணமே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அன்புள்ள பணமே வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறீங்க. பணமே உன்னை ஆராதிக்கிறீங்க. எப்படி வேணாலும், எப்படி பிடிக்குதோ, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லேயே ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க. அல்லது அந்த பணத்தை பற்றி ஸ்மைல் பண்ணுங்கள், அல்லது அந்த பணத்தை பற்றி சிரிங்க. தனியாக வந்து ஒரு லூஸ் தனமாக அதை செய்யுங்க. இதை பத்திரமா பர்ஸில் வச்சுக்கணும். இது செலவே பண்ணக்கூடாது. இப்போ என்ன வரும்னு கேட்டால், சார் நாங்களே பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் பணம் இல்லாமல் பணம் சொல்லித்தரதுக்கு தானே இதை ஆரம்பிச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து 2888 ரூபா கேட்குறீங்க. 2888 ரூபா இருந்தால் நான் இன்றைக்கி இந்த சண்டே நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பேனே, ஒரு அவுட்டிங் போயிருப்பேனே, ஒரு சினிமாவுக்கு போயிருப்பேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால தான் இந்த பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற நம்மளுடைய லாஜிக் படி இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, பணமே வேண்டாம், ரூபா நோட்டே வேண்டாம், ஒரு சின்ன காப்பி, ஒரு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு கட் பண்ணி எடுக்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்ட்போர்டோ அல்லது வந்து ஒரு அட்டையோ அல்லது ஒரு நல்ல திக்கான பேப்பரோ எடுத்து அதில் 2888 மட்டும் எழுதுறீங்க. 2888 மட்டும் எழுதுறீங்க. இதுதான் இந்த மந்திர எண். இதை எழுதிட்டு உங்களுடைய சட்டப்பையில் அல்லது பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. எங்கெல்லாம் பாசிபிளாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த 2888 அப்படிங்கிற எண்ணை எழுதி வச்சுக்கிறீங்க. அதை பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படி அந்த கற்பனையில் அப்படி லைட்டாக உலாவிட்டு வரீங்க. இதை மட்டும் செஞ்சால் போதும். 2888 அப்படிங்கிறத உங்களுடைய மந்திர எண், 2888 அப்படிங்கிறத உங்களுடைய தந்திர எண். இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சார் வண்டி நாங்கள் வாங்க போனாலே ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்பர் வாங்க போகும்போது 8 வந்தால் ஒத்துக்க மாட்டோம், இதில் என்ன 3-8 வருது, 3-8 வந்தால் ஆகாதே அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டு சொல்ல வேண்டியது, இந்த தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த தென் மாவட்டங்கள் எப்போவுமே, இந்த மதுரைக்கு அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப உணர்ச்சி வேகத்தில் உள்ளக்கூடிய ஆட்கள். அவங்களால தான் அந்த படங்கள்லாம் நிறைய அந்த பக்கம் ஓடும். அந்த அரசியல் கூட்டம்லாம் அங்கே தான். அதனால தென் மாவட்டங்கள் எப்போதுமே போட்டு முதல் இப்படி மதுரையில் போட்டு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஹைலி எமோஷ்னல் அன்பான பீப்புள் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நான் தென் மாவட்டங்களில் எப்போவுமே அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அன்புனா மிகுதியான அன்போடு அப்படி இருப்பாங்க, பாசக்கார மக்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த தென் மாவட்டங்களில் மட்டும் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு இந்த 90s முன்னாடி உள்ள 80s 90s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பைக் மட்டும் விற்கவே விற்காது, சேல்ஸே ஆகாது. அதை பைக்குன்னு பார்த்தோம்னா அப்போலாம் என்ன இருந்து பார்த்தா, ராயல் என்ஃபீல்டு இருந்தது, ஜாவா இருந்தது, ஐடியல் ஜாவா இருந்தது. இது ரெண்டு தான் ரொம்ப மார்க்கெட் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோ ஹோண்டாவில் அப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து பெனட்ரேட் ஆகும், ஹோண்டாவை வரவே இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விற்காத அந்த பைக்கை வந்து நார்த் இந்தியாவில் செமசேல் சக்கை போட்டு போடும், கேரளாவில் சக்கை போட்டு போடும், நார்த்து பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து சக்கை போட்ட பைக்கு. இப்போவுமே இளைஞர்களுக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான பைக்கு. அது என்ன பைக்குன்னு சொன்னோம்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, யமஹா RX 100.
எம்ஆர்எக்ஸ்கான ரொம்ப சிலிக்கான பைக்கு, அந்த ட்ரெண்ட் அப்படியே த்ராட்டில் திருணும்னு சல்லுன்னு போகும் அப்படியே. அப்போ உள்ள ஹீரோஸ்லாம் வந்து அந்த பைக் தான் ஓட்டுவாங்க, செம்மையாக இருக்கும். அந்த பைக்கு வந்து எல்லா ஊர்லேயும் விற்கும், அந்த தென் மாவட்டங்களில் மட்டும் அந்த பைக்கு விற்கவே முடியாது. அப்போ வந்து எஸ்கார்ட்ஸ் தான் அந்த பைக்கை தயாரித்தாங்க. எஸ்கார்ட்ஸ் யமகானே பேர், அது எஸ்கார்ட்ஸ் யமகான் பேர். அந்த பைக்கு வந்து இங்கே ஓடவே விடாது. என்னென்னா, தென் மாவட்ட மக்கள் எப்படின்னு தமிழில் ஆங்கிலத்தை வந்து தமிழில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, அழகாக வச்சுருப்பாங்க, அன்போடு வச்சுருப்பாங்க, பாசத்தோடு வச்சுருப்பாங்க. ஜாக்கி ஷான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாக்கி ஷான் சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து ஜாக்கி ஜான் அப்படிம்பாங்க. ஜாக்கி ஜான் ஜானை ஜான் ஆக்கிடுவாங்க. ஜாக்கி ஷானை ஜான் ஆக்கி ஜாக்கி ஜான் அப்படின்னு ஆகிடுவாங்க. அது மாதிரி யமகா வண்டியை யமஹா யாம் யமஹா அப்படின்னு சொல்லாமல் யமஹான்னு சொல்லுவாங்க. யமஹா என்னடா அந்த வண்டியில டே, என்ன இங்கே தான் நமக்கு தெரியும் பாண்டி அழகர் அப்படிலாம் பேர் இருப்பாங்க. டே என்னடா பாண்டி, என்னடா வண்டி இது, பேரில் எம்மனை வச்சுருக்கு, இதில் கூட ஆக்சிடென்ட்ஸ் வண்டி கிண்டி ஆகிடப்போ. ஏப்பா என்னப்பா அது, என் பிள்ளைக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுக்காதாப்பா, அவன் எங்கேயா வண்டியை விட்டு போகிறான், அதாவது வண்டி பேரில் எம இருக்குப்பா, வேணாம்ப்பா அந்த வண்டி வாங்காதப்பா, புல்லட்டில் வாங்கி ஓட்டுப்பா அப்படி பேசுகிற பாசக்கார மக்கள்ங்கிறதுனால யமகா வண்டி இங்கே சேல்ஸ் ஆகவே இல்லை. அதே மாதிரி தான் இங்கே என்ன கேட்பீங்க அப்படின்னா, சார் நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வண்டி பைக்கு கார் ரெஜிஸ்டர் பண்ணதாக இருந்தால் கூட எட்டு ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் 3-8 போட்டு 2-3-8 போட சொல்லிங்க சார், 2-888 எப்படி நான் எழுதி வைக்கிறேன்னு கேட்பீங்க. பரவாயில்ல எழுதி வைங்க, 2-888 இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி வைங்க எழுதி வைங்க எழுதி வைங்க. எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் எழுதி வைங்க. முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கினா கூட இந்த நம்பர் அமையுமான்னு பாருங்கள். அல்லது உங்கள் சின்ன நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன பேப்பரில் இந்த மந்திர எண் இந்த தந்திர எண் 2888 எழுதி வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். இது ப்ராக்டிக்கலாக எனக்கு பலன் கொடுத்தது, உங்களுக்கும் பலன் கொடுக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். யாராவது புது வியூவர்ஸ் இந்த பக்கம் அப்படி லேசாக வந்திருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரல, தேடி பிடிச்சி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம எல்லோரும் அந்த அரசியல் கட்சியில் சேர்றமே கண்ணா பின்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம மெம்பராக இருப்போம். நம்ம மெம்பராக இருக்கமோ இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூட மட்டும் எங்கெங்கே கோத்து விட்ருவாங்க, இந்த குரூப் அந்த குரூப் கண்ணா பின்னாடி கோத்து விட்ருவாங்க. சம்மந்தம் இருக்கோ இல்லையே எல்லா குரூப்லேயும் வாட்ஸ்அப்பில் கோத்து விட்ருப்பாங்க. எப்படியுமே நம்ம நீங்கள்லாம் வந்து ஒரு 10-15 வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு செய்கிற நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோவை அப்படி தட்டி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களும் பார்க்கட்டும், மற்றவங்களும் பார்த்தா அவங்களும் பயன்படட்டும், எல்லாரும் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கும் கலையை கற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். மறக்காமல் இதை செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.